அன்பானவர்களே, இன்றைய தினம் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்த ஸ்தாபனம் முழுவதும் உள்ள சபைகள் இன்றைய உபவாச ஜபத்திலே சிறப்பாக ஜபிக்க வேண்டும் என்று நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய ஃபுல் காஸ்பல் ப்ரேயர் மினிஸ்ட்ரீஸ் போர்டு சார்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நாமும் அதனால் இன்றைக்கு அதிகமான நேரத்தை தேர்தலுக்காக ஜபிக்கின்ற ஜபத்துக்காக ஒதுக்கி இருக்கின்றோம். ஆகவே நான் ரெண்டு வேத பகுதிகளை உங்களுக்கு நினைப்பூட்டி தொடர்ந்து இந்த தேர்தல் ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்க இருக்கின்றோம். உபாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 14 தொடங்கி 20 வரையிலான வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். உபாகமம் 17:14 தொடங்கி 20 மட்டும். ப்ரைஸ் லார்ட். எடுத்துக்கொண்டீர்களா? சேர்ந்து வாசிப்போமா? உபாகமம் 17:14 தொடங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்து கொண்டு அதில் குடியேறின பின், நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் ஸ்தோத்திரம் நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மோசே மூலம் கொடுத்த பிரமாணத்திலே இந்த இஸ்ரவேலில் ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்கிற விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய உள்ளத்தில் இருந்தது தேவன் நியமிக்கிற தலைவர்கள் மூலமாக, மோசே யோசுவா போன்றவர்கள் மூலமாக இஸ்ரவேல் தேசம் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உள்ளத்துக்குள் இருந்த அந்த விருப்பம். பொதுவாக தேவன் ஒரு தலைவன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பிரதான ஆசாரியன், இந்த மூன்று பேரையும் வைத்துத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அவர் சித்தமாய் இருந்தார். ஒரு தலைவன் முன்னே நின்று நடத்துகிறவர் மோசே,
ஒரு பிரதான ஆசாரியன் அவரோடு கூட நின்று மகா பரிசுத்தமானவைகளில் ஊழியம் செய்கிறவர் ஆரோன். தீர்க்கதரிசி தேவனிடத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர் மிரியாம். இப்படி ஆண்டவர் வைத்திருந்தார். ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. இந்த வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாய் தெரிகிறது, ராஜா என்பவன் மற்ற நாட்டில் உள்ள ராஜாக்களைப் போல தனக்கு எல்லாவற்றையும் செய்து கொள்வான். அப்போ அது வந்து அது வீண் செலவும் வீண் ஆடம்பரங்களும் அது வித்தியாசமாய் போய்விடும், அது வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆனாலும் ஆண்டவர் வந்து அவருடைய உள்ளத்தில் அப்படி விருப்பம் இருந்து அப்போ தான் மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டு மோசேயை வைத்து வழி நடத்தி வருகிறார். ஆனால் அப்போவுமே பாருங்கள், அவருக்கு எல்லாம் தெரியும், வருங்காலத்தில் நடக்கிறதெல்லாம் அவர் தெரிந்தபடியினால், ஒருவேளை நீங்கள் பிந்தின காலத்தில் எங்களுக்கு ராஜா தான் வேண்டும் என்று சொல்வீர்களானால் அப்போ உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினா இப்படியெல்லாம் ஏற்படுத்தணும் என்று அதற்கும் பிரமாணத்தை அந்த காலத்திலே கொடுத்து விட்டார். நம்முடைய தேவன் எவ்வளோ ஆச்சரியமான தேவன், அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் முன்னெச்சரிப்பாக இப்படி ஒரு காலகட்டம் வரும், இவள் ராஜாவை கேட்பார்கள், அப்போது அவளை நடத்துகிற தலைவன் தீர்க்கதரிசி சொல்கிறத கேட்க மாட்டாக. அப்படி இருக்கும் பொழுதும் சரி, ஒரு வழியை மாறி போயிடக்கூடாதேன்னு சொல்லி அதற்கும் ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். இது அப்படி இருக்கட்டும், நான் சில விளக்கங்களை அதிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக இன்னொரு வேத பகுதியும் வாசிப்போம். 1 சாமுவேல் 8 அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே நடந்தது என்ன? சாமுவேல் தீர்க்கதரிசி முதிர் வயதான போது, அப்போது இந்த மோசே யோசுவா காலம், தலைவர்களின் காலம், அடுத்தது நியாயாதிபதிகளின் காலம் இருந்தது. யோசுவாவுக்கு பிறகு ஜட்ஜஸ், அவர்களை பெரிய தலைவர்கள் என்று ராஜாக்கள் என்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் அவர்கள் வந்து என்ன செய்தால் சொன்னால், இஸ்ரவேலர் அந்நியர் கையில் இருக்கும்போது திடீரென்று கர்த்தர் ஒருவரை எழுப்புவார், கிதியோன், எப்தா, சிம்சோன் போன்றவர்கள், தபோராள், இது போன்றவர்கள். அப்போ இவங்களை ஒருத்தரை எழுப்புவார், அவர்கள் யுத்தம் செய்து அந்த அந்நியனுடைய கையிலிருந்து இந்த ஜனத்தை விடுவிப்பார்கள். விடுவிக்கப்பட்ட உடனே அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அவர்கள் முக்கியமாக நியாயம் விசாரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நியாயாதிபதிகளுடைய காலங்கள் இருந்தன. அதில் ஒரு கடைசி நியாயாதிபதி சாமுவேல், அவருக்கு விசேஷித்த கிருபைகள் இருந்தன. அவர் வந்து நியாயாதிபதியாகவும் இருந்தார், ஆசாரியனாகவும் இருந்தார், தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், தலைவனாகவும் இருந்தார். அல்லேலூயா. அவருக்கு இதெல்லாம் விசேஷித்த கிருபைகள். அப்போ அவர் ஒரு பெரிய தலைவராக எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர் இருந்து அப்படி நடத்தினார் அவர் தேசத்தை. அப்போ அப்படி நடத்தி முடிக்கிற காலத்திலே அந்த 1 சாமுவேல் 8:1 சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். இஸ்ரவேலில் கொஞ்சம் செக்ஷன்ஸ் பிரித்து தன்னுடைய குமாரர்களை அங்கே நியமித்தார். அப்போ தான் என்னாச்சு, 3 வசனம், ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். என்னாயிப்போச்சு, பொருளாசையும் லஞ்சம், பரிதானம் என்கிற லஞ்சமும் வந்துவிட்டது. இதனால் ஜனங்கள் வருப்படைந்தார்கள். இப்போ சாமுவேல் இப்படி இவங்க கையில் எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன நடக்கும் என்று ஒரு சூழ்நிலை. அப்போ 4 வசனத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்து சாமுவேலை சந்திக்கிறார்கள். 5 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த 5 வசனம் கடைசி பகுதியில் சொல்கிறாங்க, ஒரு ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இந்த இதைத்தான் ஆண்டவர் முன்கண்டார். முன்கண்டு தான் அந்த உபாகமத்தில் நாம் வாசித்த அந்த பகுதி அன்றைக்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு கட்டம் வரும் என்பது கர்த்தருக்கு தெரிந்திருந்தது. அப்போ சாமுவேலுக்கு அது ரொம்ப துக்கமாக இருந்தது. அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று 6 வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ 7 வசனத்திலே கர்த்தர் ஆறுதலாய் சாமுவேலோடு பேசினார், நீ துக்கப்படாத, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளி இருக்கிறார்கள்,
நான் அவர்களை ஆளாதபடி என்னை தள்ளிவிட்டார்கள். ஏன்னா நான் ஒரு அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசியை வைத்து, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதனை வைத்து நான் நடத்தும் பொழுது என்னுடைய நடத்திப்பு அங்கே இருக்கும். அது மோசே யோசுவா போன்றவருடைய காலத்தில் நேரடியாய் கத்தர் பேசிக்கொண்டே இருந்தார் அவர்களோடு, அப்படியே நடத்தினார்கள். ஸோ இப்பொழுது அதை அவர்கள் புறக்கணித்து தள்ளி இருக்கிறார்கள். உன்னை அல்ல, என்னை அவர்கள் தள்ளினார்கள். அதனால் இப்போ நீ என்ன செய்? 9 வசனம், இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளுகின்ற ராஜாவுடைய காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திடசாட்சியாய் வெளிப்படுத்து, தெரியப்படுத்து என்று சொன்னார். இப்போ 10 வசனத்திலிருந்து வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்திலிருந்து 18 மட்டும் நாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்து கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பணிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்து கொள்ளுவான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்து கொள்ளுவான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்து கொள்ளுவான். உங்கள் ஆடுகளிலே 1/10 எடுத்து கொள்ளுவான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். இப்படி ரொம்ப கிளியராக ஆண்டவர் உபாகமத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகளையும் சொல்லி, அதுக்கு மேலே இவர் நடைமுறை விளக்கத்தையும், நாம் இப்பொழுது வாசித்தது போல நடைமுறை விளக்கத்தையும் அந்த ஜனங்களும் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தாலும் கடைசியில் 19 வசனத்தில் ஜனங்கள் சாமுவேலின் சொல் கேட்க மனதில்லை. அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், இருக்கத்தான் வேண்டும் என்றார்கள். சகல ஜாதிகளையும் போல நாங்கள் இருப்போம் என்று சொன்னார்கள். இப்படி ஜனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார்கள். அப்பொழுது திரும்பவும் சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது சாமுவேல் இவர்களை அனுப்பி வைத்தான். பிறகு அவன் தெரிந்து கொண்டது தான் அந்த சவுல். அதான் அவனுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்ல முடியாது. கர்த்தரும் அந்த நடத்துதல் கொடுத்து தான் அவன் சவுலை ராஜாவாக மாற்றினான் என்பதை நாம் அறிகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இதுதான் தேவனுடைய உள்ளத்தில் உள்ளது. இதில் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி தொடர்ந்து நாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடைபெற இருக்கிறதான தேர்தலுக்காக ஜெபிக்கப்போம். இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தர் கொடுத்த பிரமாணம், அது வந்து தியோக்ராட்டிக் ரூலில் இருக்கக்கூடிய தேசம். அதை தாண்டவர் நியமித்திருந்தார். அந்த தேசம் ஒரு ராஜாவினால் ஆளப்படுகிறதில்ல, தேவனால் ஆளப்படுகிற தேசம். அல்லேலூயா. எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவர் இது தான் ஆண்டவருடைய விருப்பம். தேசங்கள் கர்த்தரால் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஏன்னா இந்த இன்றைக்கு இது எங்களுடைய நாடு என்றும் எங்களுடைய மாநிலம் என்றும் எல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லி அவர்கள் பண்ணும் பொழுது, நீ ஒரு சின்ன துண்டு, உன் கையில் மெஜாரிட்டி இருந்தவொன்னு அப்படி சொல்கிற, ஆனால் அந்த நீ சொல்கிற நாடும் மாநிலமும் எல்லாம் இருக்கிற அந்த பூமி இயேசு கிறிஸ்துவனுடையது. அல்லேலூயா. இந்த பூமியே இயேசு கிறிஸ்துவுடையது, வானம் இயேசு கிறிஸ்துவுடையது, எல்லாமே அவர் பிதாவானவர் படைத்தது, இயேசு கிறிஸ்துவுடைய முழு ஆளுகையில் இருக்கக்கூடியது. நம்ம தெரியாமல் என்ன பண்ணுவார்கள், அப்படி இப்படி சொல்லுவார்கள்.
அதனால தேவன் வந்து எல்லாவற்றிலுமே அவருடைய ஆட்சி இருக்கணும் தான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் ஜெபிக்க சொல்லும் பொழுதும் அவர் சொல்கிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்ணுங்க, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவனுடைய திட்டம், இயேசு கிறிஸ்துவனுடைய தெளிவான வழிகாட்டுதல். அதைத்தான் நாம் எப்பொழுதும் விரும்பணும். அதே வேளையில் இந்தியா தேசத்தை பொறுத்த மட்டிலே இதற்கு, இது ஒரு ஜனநாயக நாடு, மக்களாட்சி, இதனுடைய இந்த தேசத்தினுடைய பிரமாணம் அப்படிப்பட்டது, அரசியல் அமைப்பு சட்டம். ஸோ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு வாக்களித்து ஜனங்கள் மெஜாரிட்டி யாருக்கு வாக்கு கொடுக்குறாங்களோ அல்லது ஓட்டு போடுறாங்களோ அந்த ஆட்கள் தான் வர முடியும், அந்த கட்சிகள் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியும். இது இங்கே உள்ள ஒழுங்கு. அப்போ இப்படி இருக்கும் பொழுது தேவன் கொடுத்த அந்த பிரமாணம் அதன்படி இங்கே இல்லை. ஆனாலும் நாம் இன்றைக்கு அந்த தேவனுடைய உள்ளத்தின் வாஞ்சையை, திட்டத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ எப்படி ஜெபிக்கலாம்? இந்த அரசியலமைப்பு சட்டம் இப்படி இருக்கும் பொழுது அது வழியாகத்தான், அதன் முறைமையின்படி தான் இங்கே எலெக்ஷன் நடக்கும், ஆட்சி அமைக்கப்படும். இதன் மேல் கர்த்தருடைய ஒரு கிரியை உண்டாகும்படி மக்களுடைய உள்ளங்களில் கர்த்தர் கிரியை செய்து அவர் தர நினைக்கிற நபரை இந்த நாட்டுக்கு பிரதமராக ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகளில் பார்க்கிறோம், 21:1 என்று எனக்கு ஞாபகம், ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அவைகளை அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புகிறார். சரிதானே? அப்போ ஒரு ராஜாவுடைய இருதயத்தில் ஓடுகிற சிந்தனை அதுவே கர்த்தருடைய கையில் தான் இருக்கு. அந்த சிந்தனையை எப்படி பாய பண்ண வேண்டும் அல்லது ஓட செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிறது. ஒரு வயலில் வாய்க்காலை வெட்டி வெட்டி திருப்புவார்கள், தண்ணீரை வயலுக்கு நிரப்புவதற்காக அதை திறந்து விடுவார்கள். அந்த வயலில் தண்ணீர் நிரம்பின உடனே அதை வாய்க்காலை அங்கே மண்ணை வைத்து அடைத்து அடுத்த வயலுக்கு போகிற திருப்பி விடுவார்கள். இதுதான் நீர்க்கால்களை திருப்புதல். அதே போல கர்த்தர் ராஜாக்களின் சிந்தையை அவருடைய கையில் வைத்திருக்கிறார். அகாஸ்வேரு இதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள். அகாஸ்வேரு ராஜாவுடைய சிந்தை ஆமானுக்கு நேராய் பாய்ந்து கொண்டே இருந்தது. ஆமான் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ நம்பிக்கை, அவர் இருதய சிந்தனையே ஆமான் தான். அப்போ இந்த ஆமான் சொல்கிறதெல்லாம் கேட்பார், அவன் கையிலே தன்னுடைய முத்திர மோதிரத்தையும் வண்ண கொடுத்துருவார். அப்படி ஒரு நாள் ராத்திரி கர்த்தர் அந்த வாய்க்காலை திருப்பினார். அல்லேலூயா. அவனை தூக்கத்தை ஸ்டாப் பண்ணார். திடீர்னு அவன் சிந்தனை இல்லை, அந்த 4 புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும்னு ஒரு எண்ணத்தை கொடுத்தார். உடனே வாசிக்க சொன்னார். வாசித்து வரும்பொழுது மொர்தெகா என்ற ஒரு பெயர் வந்தது. அவன் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினான், ஆனால் அவனுக்கு சன்மானம் எதுவும் செய்யப்படலை. அப்போ இந்த சிந்தனை இப்போ அங்கே வந்துருச்சு. ஆமானுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த அந்த சிந்தனை வாய்க்காலை கர்த்தர் மொர்தெகாய்க்கு நேராய் திருப்பி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்றிலிருந்து சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றம் நமக்கு தெரியும். அப்புறம் ஆமானுடைய ஸ்தானத்தில் மொர்தெகாய் வந்தார். இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் எங்கே நடந்ததுன்னா, ஒரு ராத்திரி கர்த்தர் அந்த ராஜாவுடைய உள்ளத்தின் சிந்தனையில் அந்த சிந்தனையை நீர்க்கால் திருப்பினது போல திருப்பின விஷயம்தான். அல்லேலூயா. ஸோ ஒரு ராஜாவுடைய உள்ளத்தில் மட்டுமல்ல, எந்த மனிதனுடைய உள்ளத்தின் சிந்தனையும் அவர் தமக்கு வேண்டியபடி திருப்ப இன்றைக்கும் வல்லமையும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாபெரும் விசுவாசத்தோடு தான் இந்த மக்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள், ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் படைத்தவரும் சிருஷ்டித்தவரும் ஆகிய தேவனுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அதுக்கு தான் இந்த எலெக்ஷன்ஸ்க்கு நம்ம ப்ரேயர் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது அதுக்கு தான். அப்போ நாம் கட்சிகளுக்கு பின்னால் ஓடாமல், நாம் போய் தேர்தல் பணி செய்கிறதுக்கு போகாமல், சபைகளெல்லாம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நாம் சொல்லாமல்லாம் இருக்கிற காரணம், இதுக்கெல்லாம் மேலே தேவனுடைய சித்தம் எங்களுக்கு நன்மையாக நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு விசுவாசத்தோடு கூடிய ஒரு ஜபம் நமக்கு நன்றாக எழும்ப வேண்டும். இதை தேவ பிள்ளைகள் மனதில் கொண்டு இப்போ நான் இதில் ஒரு சில காரியங்கள் நாம் புரிந்து கொண்டு ஜெபிப்பதற்காக சொல்லிவிட்டு நாம் சேர்ந்து
ஜபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது நாம் வாசித்த உபாகமத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த ராஜா 15 வசனத்திலே, தேவன் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்கணும். இல்லை பாருங்க, இந்த வார்த்தையை, நான் உனக்கு ராஜாவை வைக்க விரும்பலை, நான் நேரடியாய் என்னுடைய பிள்ளைகளை தேவ ஜனத்தில் ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை வைத்து நடத்துவேன் தலைவன், அதுதான் என் சித்தம். ஆனால் நீயா ராஜாவை கேட்டாலும் உன் இஷ்டம் செய்யக்கூடாது, நான் தெரிந்து கொண்ட ஆளைத்தான் உனக்கு ராஜாவாக வைக்கணும். ஆண்டவர் ஒரு பக்கம் கோபம், எனக்கு பிரியமில்லாத வழியில் ஒரு நாள் இவன் போவான், ஆனாலும் அவன் எந்த ஆளையும் போட்டு நாசமாக போட்டுன்னு விடுகிறதற்கு அவருக்கு மனதில்லை. அல்லேலூயா. நீ அப்படியே உன் இஷ்டத்துக்கு ஒரு ராஜா தான் வேணும்னு சொன்னால் கூட நான் உனக்கு அதை செய்கிறேன், நான் சொல்லுவேன், அந்த ஆளை ஏற்படுத்த. அப்படித்தான் சாமுவேலுக்கு சவுலை காண்பித்து கொடுத்தார். சவுல் பயங்கர ஃபெயிலியராய் முடிந்தார், தோல்வியாய் முடிந்தார். அப்போமோ ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு உணர்வு வரட்டும், அனுபவிக்கட்டும், சிதறடித்து விடுறேன், இவன் யாரும் இவனை ஆளட்டும் அப்படிலாம் சொல்லாமல் திரும்பவும் ஒரு தாவீதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அந்த தகப்பனின் இருதயம், எவ்வளோ ஒரு விரிந்து பறந்த இருதயம். இந்த பிள்ளைகள் இப்படி தான் செய்வாங்க, நாளடைவில் அவன் இஷ்டத்துக்கு எல்லோரை போல ராஜா வேணுங்கிறான், ஆனால் எனக்கு அது முழுவதும் விருப்பம் இல்லை. சரி, ஆனாலும் அப்படி வந்தாலும் இவன் சீரழிந்து போயிடக்கூடாதே, கெட்டழிந்து போயிடக்கூடாது என்று சொல்லி அதுலேயும் நான் தெரிந்து கொள்பவனையே நீ என்ன செய்ய வேண்டும், ராஜாவாக வைக்கணும். அல்லேலூயா. அதனால் தேசத்திலே எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஓட்டளித்து ஒரு நிர்வாகத்தை, அரசை ஏற்படுத்துகிறார்கள். அந்த அரசு தேவனுக்கு விரோதமானதாக, தெய்வ பிள்ளைகளுக்கு நெருக்கம் கொடுக்கறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் என்ன செய்யலாம், நீங்கள் தானே தெரிஞ்செடுத்தீங்க வச்சுக்கிடுங்க அப்படி சொல்லுவார் என்று நாம் ஒரு பக்கம் நினைக்கும் பொழுது, மறுபக்கம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து தவறானதை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டால் அவர் சரியானதை தெரிந்து தருவார். அல்லேலூயா. மறுபக்கம் முதலாவது அவர் தெரிந்து கொண்ட சவுல் ஆகாதவனாய் போனாலும், அடுத்தது அவர் தெரிந்து கொண்டு கொடுத்த தாவீது மிக சிறப்பானவனாக இருந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் நாம் இன்றைக்கு இங்கே நடைபெறப்போகிற தேர்தலுக்காக அதிகமாய் ஜெபிக்க ஊக்கம் அடைகின்றோம். நம்முடைய தேவன் இரக்கம் செய்வார், நல்லதானதை தருவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனைத்தான் ஏற்படுத்த வேண்டும், அந்நியனை கொண்டு இங்கே ராஜாவாக்க கூடாது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ராஜா இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும், அது கரெக்ட் தான், எல்லா நாட்டிலையும் அப்படி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நியர்களை கொண்டு எந்த நாட்டிலையும் ராஜாவாக்க மாட்டார்கள். அடுத்ததாக 16 வசனம், அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும், அநேக குதிரைகளை சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு அனுப்பாமலும் இருக்க வேண்டும். குதிரைகள், அன்றைக்கு குதிரைகள் தான் யுத்தத்துக்கு மிக முக்கியமானது, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப உதவியானது. இன்றைக்கு பல்வேறு காரியங்கள் வந்துவிட்டது, வாகனங்களும் யுத்த காரியங்களும் வந்துவிட்டன. அன்றைக்கு இருந்த காரியம் அதுதான். அப்போ அவர் சொல்கிறார், அவன் என்ன செய்வான், அவனை நிலைநிறுத்தி கொள்ளத்தான் அவன் முயற்சி எடுப்பான். ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளணும்னு நினைப்பான். அதுக்காக அவன் என்ன செய்வான், என் பலத்தின் மேல் சார மாட்டான், குதிரைகளின் பலத்தின் மேல் தான் சாருவான். அதனால் உங்களுக்கு ரொம்ப, ஆமாம், டிஃபென்ஸுக்கே ரொம்ப ஒதுக்க வேண்டியது வரும் பட்ஜெட் இல்லையா. ஏன்னா அப்படி இருக்கிறது, சமாதானம் இல்லை, சமாதானம் இருக்க வாய்ப்பில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். உங்களுக்கு ஆட்சியை விட யுத்தம் மிக முக்கியமாக இருக்கும், தன்னை காப்பது மிக முக்கியமாக இருக்கும், இப்படியெல்லாம் சொன்னார். அதிக செலவுகள் உண்டாகும். அடுத்தது அவன் என்ன செய்வான், கண்டபடி ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவான். இதெல்லாம் தாவீதுக்கு நேர் அடுத்த சாலமோனுடைய காலத்திலே அப்படியே நிறைவேறிற்று.
இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல், சாரி சவுல், அடுத்து தாவீது, அடுத்தது சாலமோன், அவன் இதெல்லாம் செஞ்சான். அப்போது அவன் இருதயம் பின்வாங்கி போகத்தக்க வண்ணம் அவன் அநேக ஸ்திரீகளை சேர்த்து கொள்வான், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணுவான். இதெல்லாம் எச்சரிப்பு கொடுத்தார். தேசத்துக்காக செய்வது வேற, இது தனக்காக செய்வான், தனக்காக செய்வான். சாலமோனுக்கு எத்தனை அரண்மனைகள், ஒவ்வொரு மனைவிக்கும் அரண்மனைகள், எவ்வளவு செலவு. அவனுடைய பந்தியை பற்றி பைபிளில் லிஸ்ட்டு போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அவன் பந்திக்கே எத்தனையோ மிருக ஜீவன்களும் எல்லாம் வேணும். அதுக்கு அவன் தலைவர்களை நியமித்து கரெக்டாக கலெக்ஷன் பண்ணி கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து இங்கே ஒரு நாள் செலவே மகாபயங்கரமாக இருக்கும், ராஜா வீட்டு விருந்து. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் முன்கண்டு தான் எச்சரித்தார். ஸோ ஒரு ராஜா என்று சொல்ல, இன்றைக்கு நம்ம நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் இதுதான், தன்னை சலாகிக்கும்படி, தனக்கானது தனக்கானது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு முறையாக இருக்கிறது. பொது சொத்துக்களை விற்று தனக்கென்று வாங்குகிறது, தனக்கென்று வாங்குகிறது. அப்போ இது இந்த காரியம்தான் நம்முடைய தேசத்திலும் இன்றைக்கு தேவன் எச்சரித்தது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. தன்னை பலப்படுத்துவதற்காக தேசத்தினுடைய எந்த ஒரு காரியத்தையும் விட்டு கொடுப்பது, இதெல்லாம் தேவன் எச்சரித்த காரியங்களாக இருக்கின்றது. ஸ்தோத்திரம். அதற்கு மேலே சிங்காசனத்தில் இருக்கிறவன், 18 வசனம், மேட்டிமை கொள்ளக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு? சிங்காசனத்திலே ஒருவன் இருக்கும் பொழுது தாழ்மையாக இருக்கணும், எல்லாரை போல தன்னை நினைத்து கொள்ளணும், அரசாட்சி தன்னுடைய பணி என்று அவன் நினைக்கணும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? இந்திய தேசத்தின் அரசியல்வாதிகளிலே அல்லது ஆளுகையில் இருக்கிறவர்களிலே ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர்கள் தங்கள் சொந்த வாகனத்தில் வருகிறதும் தங்களுடைய சாப்பாட்டு பொதியை அல்லது டிஃபன் பாக்ஸை தங்கள் கையில் கொண்டு வருதும் அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற தலைவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு தலைவர் வருகிறாருன்னா அன்னைக்கு ரோடு டிராஃபிக்கே முடிஞ்சு போச்சு, பொதுமக்களுக்கு அவ்வளவு பாதிப்பு. அவர் வருகிறாருன்னா அவருக்கு கூட ஒரு 100 வாகனம் என்னெல்லாம் பாருங்கள். அப்போ இதுக்கெல்லாம் செலவு எங்கேருந்து போகும்? இதெல்லாம் தான் ஆண்டவர் அன்றைக்கே எச்சரித்தார். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், அப்போது இது மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் நடந்து கொண்டே வருகிறது. அப்புறம் சொல்லியிருக்கிறார், நியாயப்பிரமாணத்தில் ஒரு பிரதியை எழுதி உனக்கு கையில் வச்சுக்கோ, வாசி. வாசிக்காமல் இருந்தால் ஆட்சி செய்யாத, ஒன்றும் தெரியாமல் இருந்தால் ஆட்சி செய்யாத. அதுதான் ஆண்டவர் சொல்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த இந்த பிரமாணம் தான் வேத பிரமாணம், தேசத்தின் அரசியலமைப்பு சட்டம், எல்லாம் ஒன்று தான். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு இந்த தேசத்துக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம், அதை அதிகாரத்தில் வந்திருக்கிறவர்கள் முதல்ல அறியணும். ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது அவர்கள் அதை அந்த நிபுணர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு செய்யணும், அதன்படி நடக்கணும். அதை விட்டு வலது போகிறோம் இடப்புறம் விலகாதேன்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதிலே என்னெல்லாம் மாற்றம் செய்து வேற வழியாக நடத்தலாம் என்கிற பரிதாப சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி உலகமெல்லாம் போற்றுகிறது. அருமையான, பாராட்டுதற்குரிய, சிறப்பு வாய்ந்த அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் ரொம்ப மாற்றமாய் போய்கொண்டிருக்கிறது. ஸோ தேசத்துக்கான நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி நடக்கிற காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இதனுடைய இன்னொரு நடைமுறை விளக்கத்தை தான் சாமுவேல் அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவரும் இதைத்தான் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளெல்லாம் எடுத்து உங்கள் குமாரர்களெல்லாம் தனக்கு டிரைவர்ஸாக வச்சுக்கிடுவார், ரதசாரதி டிரைவர்ஸ் எல்லாம் வச்சுக்குவார், குதிரை வீரர்களாக வைத்து கொள்வார். ஒரு இராணுவம் இருந்தால் போதாது, அதுக்கு மேலே இன்னொரு படையை உருவாக்கணும். எதுக்கு? சிந்திப்பவர்களுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கத்தக்கதான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இவைகள் எல்லாம் அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன போல நடந்திருக்கே, நாம் அதிகமாய்
இதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வரிசையாக சொல்லியிருக்கு, உங்களுடைய திராட்சை பழம் அது இது எல்லாம் டேக்ஸ் அடிக்கணும், எதுலேயும் விடக்கூடாது, எல்லாத்துலேயும் டேக்ஸு டேக்ஸு டேக்ஸு. ஆமாம், எல்லாம் இது பண்ணி அங்கே கஜானாவை பலப்படுத்தணும். சரி, பலப்படுத்தி நாட்டுக்கு நன்மை செய்து விட்டாலும் பரவாயில்லையே, இது தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் கையிலேருந்து பிடுங்கி தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பான். பார்த்தீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொது சொத்தெல்லாம் குறிப்பிட்ட ஆட்கள் கையில் கொடுப்பான். இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆண்டவர் எச்சரித்த விஷயங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு நடைமுறையாக எச்சரித்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடைமுறையாக இருக்கிறது. ஆகையினால்தான் நாம் மிக அதிகமாக இந்நாட்களில் ஜெபித்து இந்த தேசத்திற்கு ஒரு சேமம் விடுதலை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்படி அநேக விளக்கங்கள் அங்கே சொல்லிக்கு ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்தால் நமக்கு ஜெபிக்க நேரம் போய்விடும். நான் நிறுத்தி கொள்ளுகிறேன். ஆனால் நாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜபம் பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து தேவ சமூகத்தில் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து நான் ஜப குறிப்புகளை சொல்லும் பொழுதும் நீங்கள் ஸ்தோத்தரித்து ஆமேன் ஆமேன் என்று சொல்லி அந்த ஜப குறிப்புகளையும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். உங்களுடைய வசதிப்படி முழங்காலில் உட்காரவோ முழங்காலில் நிற்கவோ. ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு ஆயத்தம் ஆவோம். இன்றைக்கு நாம் ஒருமனப்படுவோம். இன்றைக்கு நாம் மட்டுமல்ல, இந்த ஃபுல் காஸ்பல்ல உள்ள எல்லா சபைகளிலும் இந்த மாதிரி ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிற நேரம். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய இரக்கத்தை செய்ய வேண்டும். எல்லாரும் முதலாவது ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கத்தக்க வண்ணம் வாய் திறந்து ஜெபிக்கணும். வாய் திறந்து நீங்கள் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். ஹாலேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சும்மா உதடுகளை அசைப்பதல்ல, நல்ல வாயை திறந்து வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை எங்களுக்கு தந்த தேசத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இந்த தேசத்தின் வளங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தின் நல்ல காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. அப்பா, இந்த தேசத்தினுடைய ஆமேன் ஸ்தோத்திரம். நல்ல அரசியலமைப்பு சட்டத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாவித ஆச்சரியமான நல்ல காரியங்களுக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த தேசத்தில் கட்டி எழுப்பப்பட்ட ஆமை நல்ல மேன்மையான பொது காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தேசத்தின் பல நன்மைகள் சூறையாடப்பட்டதாக, பழுதாக்கப்பட்டதாக, முடக்கப்பட்டதாக ஆமீன் கிடக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம் தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தேவன் ஒரு கிரியை நடப்பித்து விடும், தேவன் ஒரு கிரியை நடப்பித்து விடும். எங்கள் தேசத்திலே ஒரு ஆச்சரியமான கிரியை நடப்பித்து விடும். எஸ்தரின் புஸ்தகத்தில் நடந்த அந்த சம்பவம் ஆமேன், அது போன்ற நல்ல காரியங்கள் எங்கள் தேசத்திலே நடக்கும்படி செய்துவிடும், நடக்கும்படி செய்துவிடும். எச்சரித்தது போல அந்த குறிப்புகள் எல்லாம் தியானிக்கும் பொழுது அதில் பல விஷயங்கள் இன்றைக்கு நாங்களும் பாதிக்கப்பட்டு நிற்கிற விஷயங்களாக இருக்கிறதப்பா. என் தேவனே, எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்கள் மேல் இரக்கம் வைக்க வேண்டும், கிருபை வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே, கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவாதி தேவனே, சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, கிருபை உள்ள தேவனே. ஓ ரபலா ஷதுர அதுர ஹலர் யாதுர பஷகதல அதுர ஹந்துரம ஷல பௌரியா. ஆமீன். ஜெபிக்க கூடிய ஒரு விண்ணப்பத்தின் ஆவியினால், ஆமீன், கிருபையின் ஆவியினால் எங்களை நிரப்பணுமே. ஆமீன். நாங்கள் ஒரு நல்ல ஆட்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக, நல்ல காலங்களை நாங்கள்
கண்டடையும்படியாக எங்கள் வாழ்க்கைகள் மனிதர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைகளுக்கும் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக, இந்த தேசத்திற்கு ஒரு மெய்யான ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சமாதானத்தின் சுவிசேஷம் ஆமீன் ஆமீன் வாழ வைக்கும் சத்தியம் இவைகளின்படியாய் மக்கள் நடப்பதற்கான நல்ல கிரியைகள் வெளிப்படத்தக்கதாக தேவனே இந்த எலெக்ஷனை நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிரியைகள் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ ரபதல ஹதுர ஹதல பகபர ஷகர அதுன ஹந்துலார் யாலப ஷலபா ஹalleluya 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 ஹalleluya. தேவ கிரியைகள் வெளிப்படட்டும் நாதா, தேவ கிரியைகள் வெளிப்படட்டும் நாதா. ஹalleluya சோதரம் 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 பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட் ஹalleluya 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 சோதரம் 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 தேவாதி தேவனே வல்லமையின் ராஜாவே மகிமையின் தேவனே கர்த்தருடைய கிரியைகள் கர்த்தருடைய கிரியைகள் கர்த்தருடைய கிரியைகள் கர்த்தருடைய கிரியைகள் என் தகப்பனே உடைய கிரியைகள் பெருகட்டும், உடைய கிரியைகள் பெருகட்டும், உடைய கிரியைகள் பெருகட்டும். என் தேவனுடைய கிரிய தேசத்திலே பலமாக வெளிப்படட்டும், என் தேவனுடைய கிரிய தேசத்திலே பலமாக வெளிப்படட்டும். இந்த எலெக்ஷன் நல்ல முறையில் நடத்தப்பட நேர்மையாய் நடத்தப்பட என் தேவன் கிரியை செய்து நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாருடைய சூழ்ச்சிகளோ தந்திரங்களோ பலிக்காதபடி, அதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லாதபடி தேவன் இப்படிப்பட்ட நீதிகேடுகளை அப்பா ஸ்தோத்திர எல்லா கள்ளத்தனங்களை முற்றிலுமாய் அகற்றி போட்டு தேவனுடைய ஆளுகைக்குள் வைத்து எல்லா மக்களுடைய உள்ளங்களை நீர்க்கால்களை போல திருப்பி நல்ல ஒரு தலைவனை ராஜா ஆண்டு பிரதமராக ஏற்படுத்தி தர வேண்டும். அப்பா நல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் மேல் கிருபை வைத்து தேசத்திற்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களை எம்பிக்களாக எழுப்பித்தரணும், மந்திரிகளாக எழுப்பித்தர வேண்டும். தகப்பனே வல்லமையாய் கிரியை செய்யும், வல்லமையாய் கிரியை செய்யும் என்று ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா கிருபையுள்ள கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிரியை செய்து விடணுமே, கிரியை செய்து விட வேண்டுமே, கிரியை செய்து விட வேண்டுமே, கிரியை செய்து விட வேண்டுமே. ஹalleluya 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 சோத்திரம் 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 சோத்திரம். தலைமை தேர்தல் ஆணையருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குறிப்புகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தலைமை தேர்தல் ஆணையருக்காக ஸ்தோத்திரம். அப்பா அவர் மேல் கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டு நேர்மையாய் காரியங்களை செய்ய உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவரோடு கூட இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அவருக்கு கீழே பல்வேறு நிலைகளில் இருக்கிற திரளான தேர்தல் அதிகாரிகள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் வர வேண்டுமே. நீதியோடு நேர்மையோடு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அவர்கள் நல்ல முறையில் இவர்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. எந்த கட்சியோ எந்த ஆட்சியோ இவர்கள் மேல் கை வைக்காதபடிக்கு அவர்கள் ஆண்டவரே தன் அதிகாரத்தோடு நேர்த்தியாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பாரபட்சம் இல்லாமல் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கட்சிகளை அங்கீகரிப்பதிலும் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவதிலும் நியாயமாய் நடந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆணைய அதிகாரிகள் மற்றும் கீழே இருக்கிற எல்லா அதிகாரிகள் ஒருவராகிலும் மன அழுத்தத்துக்குள் ஆகாதபடிக்கு அவர்களுக்கு ஆண்டவரே ஆபத்துகள் விபத்துகள் மோசங்கள் ஏற்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். லஞ்சம் ஊழல் தவிர்க்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே கிரியை செய்யும். பதற்றமான வாக்குச்சாவடிகளிலே பணிபுரிகின்ற அதிகாரிகளுக்கும் அது பாதுகாவலை தாரும், உமது விசேஷித்த ஞானத்தை கொடும். பறக்கும் படைகளில் பணிபுரிகிறவர்களை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பாதுகாவலுக்குள் வைத்து நீதி நேர்மையாய் நடக்க ஆண்டவர் ஒரு ஆளுகை செய்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். கள்ள ஓட்டுகள் முற்றிலும் தடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே கிரியை செய்யும். எந்த ஒரு தேர்தல் அதிகாரி ஆண்டவரே கமிஷனர் தொடங்கி ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் வரைக்கும் யாரும் ஒருதலை பட்சமாய் செயல்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும் ஐயா, வெளிப்படட்டும் ஐயா. ஹalleluya 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 தேவன் கிரியை செய்யும், தேவன் கிரியை செய்யும். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாக ஜெபிக்கிறோம். வன்முறைகள் எங்கும் நிகழாததற்கு நாங்கள்
நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வாக்குச்சாவடி பணிகள் செய்ய போகிற ஆமென் சகோதரர்கள், சகோதரிகள், வயதானவர்கள், ஆண்டவரே காவலர்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு உண்டாக ஜெபிக்கிறோம், கிருபை உண்டாக ஜெபிக்கிறோம், நேர்மையோடு பணி செய்ய ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, சோதரம் சோதரம் சோதரம்ப்பா, என் தேவன் கிரியை செய்துவிடும், கிரியை செய்துவிடும். வாக்கு இயந்திரங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதை பற்றி பல்வேறு காரியங்கள் பேசப்பட்டு வருகிறது. ஒரு நம்பிக்கையற்ற நிலை வந்திருக்கிறது தகப்பனே. ஆனாலும் அதை வைத்துத்தான் இந்த தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது தகப்பனே. என் தேவனுடைய ஒரு பரிபூர்ணமான ஆளுகை அந்த இயந்திரங்களின் மேலும் அதை கையாளுகிறவர்கள் மேலும் அமர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவன் அதை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வாக்கு எலெக்ஷன் முடிந்த பிறகு அதை பாதுகாத்து வைக்கிற காரியங்களிலே, அந்த எண்ணிக்கை எண்ணப்படுகிற காரியங்களிலே, ரிசல்ட் அறிவிக்கப்படுகிற காரியங்களிலே, எல்லாவற்றிலும் என் தேவனுடைய ஆளுகை பூரணமாய் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தீவிரவாதிகளுடைய சதி வேலைகள், அரசியல்வாதிகளுடைய சதி வேலைகள், ஆட்சியில் இருக்கிற யாருடைய சதி வேலைகள் ஒன்றும் பலிக்காதபடிக்கு ஆண்டவர் கிரியை செய்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு இயந்திரங்களை திருடுகிற சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். கடந்த காலங்களில் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே, வாக்கு சாவடிகளை கைப்பற்றுகிற நிலைமைகள் கூட இருக்கிறது அப்பா. இதெல்லாம் கர்த்தர் அகற்றி கர்த்தருடைய பாதுகாவலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக அந்த அதிகாரிகள், ஆசிரியர்கள் அதிகமாக அதில் பயன்படுத்தப்படுகிறார்கள், எல்லாருக்கும் இறங்க வேண்டும். வலைவாழ் மக்கள், தீவுகளில் குடியிருக்கிற மக்கள், இவர்கள் மத்தியிலோ ஆண்டவரே அங்க போய் பணி செய்கிறவர்களுக்கு பாதுகாவலும் கொடுத்து நீதி நேர்மையோடு செய்யும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் கிரியை செய்யும், கர்த்தர் கிரியை செய்யும். வல்லமையுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் அப்படி ஒரு பாதுகாவலை கொடுப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாவட்ட கலெக்டர்களுக்காக, எஸ்பிக்களுக்காக, அது சார்ந்த எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆமீன். மாநில அரசாங்க அதிகாரிகள், பணியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள், பணியாளர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற காவல்துறை போன்ற, துணை ராணுவம் போன்ற எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாருக்கும் பாதுகாவல் கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ கிருபைகள் வெளிப்படட்டும் ஐயா, தேவ கிரியைகள் வெளிப்படட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தருளும், கிரியை செய்தருளும், கிரியை செய்தருளும். வேட்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், இந்த வேட்பாளர்களில் யாரை தெரிந்து கொண்டீரோ அவர்கள் ஜெயம் பெற்று வரும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார் சொல்லி இருக்கிறது. துன்மார்க்கர் ஆளும் பொழுது ஜனங்கள் தவிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே இந்த தவிப்புகளை மாற்றி மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாய் நீதிமான்களை கர்த்தர் ஜெயிக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்ப நீதிமான்கள் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் எது தீமையா இருக்கிறதோ அதை மாற்ற வேண்டும் என்ற உண்மையான வைராக்கியம் உள்ள நல்ல வேட்பாளர்கள் எம்பிக்களாய் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மக்கள் நலனில் கருத்துடைய அக்கறையுடையவர்கள் எம்பிக்களாய் வரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. பணத்தை கொடுத்து ஓட்டுகளை வாங்குகிற பரிதாபங்கள் முற்றிலும் நிறுத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். விரட்டுகிறவர்களுடைய கிரியைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கொள்ளையடிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்று அப்படி விருப்பத்தோடு நிற்கிறவர்கள் தோற்றோடி போகட்டும் தகப்பனே. ஆண்டவர் கிரியை செய்து விடுவீராக. ஹல்லேலூயா. வேட்பாளர்களுடைய பிரச்சாரங்களிலே பொய்கள் அகற்றப்படட்டும், பொய் பேசுகிறவருடைய வாய் அடைக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியே பொய்களை ஆமீன் பரப்புகிறார்கள். துணிச்சலாய் பேசுகிற இந்த பொய்கள், பொய் பேசுகிற வாய்கள் கட்டப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. சர்ச்சைகளை எழுப்பிவிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, எதையோ எழுப்பிவிட்டு ஆண்டவரே குழப்பங்களை உண்டு பண்ணி கலங்கின நீரில் மீன் பிடிக்க பார்க்கிற இந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா. வேட்பாளருடைய வாயிலே ஆமீன் கர்த்தருடைய ஆளுகை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேட்பாளர் குடும்பங்களின் பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம் ஆமீன் ஸ்தோத்திரம். அவர்களோடு ஓடி ஓடி உழைக்கிற மக்களுடைய பாதுகாவல்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்கள்
ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். இந்த எலெக்ஷன்ல ஜெயித்து வருகிற ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக நாங்களே பூரித்து போகத்தக்கதாய் ஒரு மேன்மையான நல்ல ஆட்சியாக கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாக்குற ஆட்சியாக, எல்லா தரப்பு மக்களுக்கு வளர்ச்சிக்கு ஏதுவான ஆட்சியாக ஆண்டவரே, ஸ்தோத்திர சிறுவர்கள் பெண்கள் அனைவருடைய பாதுகாவலுக்கு ஏற்றதான ஆட்சியாக, ஜாதி வேற்றுமைகள் பாராத ஆட்சியாக, மத வேற்றுமைகள் மத வெறிகள் பாராட்டாத ஆட்சியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த விதமான மொழி வெறிகளோ, ஜாதி வெறிகளோ, இனவெறிகளோ, மத வெறிகளோ இல்லாத ஒரு நல்லாட்சியாக ஏற்படுத்தி தாரும் ஐயா. லஞ்ச ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியாக ஆண்டவர் ஏற்படுத்தி தாரும் ஐயா. போதையை முழுவதும் ஒழிக்கக்கூடிய நல்ல ஆட்சியாக ஏற்படுத்தி தாரும் ஐயா. பிள்ளைகளுடைய கல்விக்கு, ஆண்டவரே வேலை வாய்ப்புகளுக்கு, மனிதருடைய வாழ்க்கைகளுக்கு, சமூக நீதிக்கு, ஆண்டவரே மற்ற மத விஷயங்களின் ஒருங்கிணைப்புக்கு எல்லாவற்றுக்கும் ஏற்ற நல்ல ஆட்சியை ஆண்டவர் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்களுடைய வாழ்வாதாரங்களை கட்டி எழுப்புகிற நல்லாட்சிகள் வேண்டும் அப்பா. ஆமே. நீராதாரம், நிலாதாரம் போன்ற எல்லா நல்ல ஆண்டவரே காரியங்களை எழுப்புகிறவர்களாய், அவைகளை பராமரிக்கிறவர்களாய் ஆண்டவரே நல்ல ஆட்சியை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிரியைகள் பலமாக விளங்க உதவி செய்யும். இப்பொழுதும் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் நாங்கள், இன்னும் அதிகமாய் தேர்தலுக்காக ஜெபிக்க, தரப்பில் நின்று ஜெபிக்க, இந்த தேசத்தின் நன்மைக்காக கர்த்தருடைய திருமுகம் நோக்கி பார்த்து நிற்க, எல்லா தேவ ஊழியர்கள் விசுவாச மக்களுக்கு இன்னும் அதிகமான பாரத்தை, உத்வேகத்தை ஆண்டவர் உள்ளங்களில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய ஜப ஆவியினால் எல்லாரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் வல்லமையாய் கிரியை செய்யும், வல்லமையாய் கிரியை செய்யும். கர்த்தருடைய கிரியைக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம் எங்கள் ஜெப விண்ணப்பங்களை. தேவன் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துவோமாக. ஜபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். க்ளோரி, 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 க்ளோரி. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். ஒரு சில நிமிடங்கள் உங்கள் சொந்த தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் வாய் திறந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை நிச்சயம் தந்தருளுவார். இப்பொழுதும் கூட வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வார்த்தைகளை சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அப்பா, எனக்கு இதை தாரும் என்று சொல்லுங்கள். எனக்கு இது வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் தெளிவாக பேசுங்க, தெளிவாக பேசுங்க. எல்லாரும், எல்லாரும் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய உதடுகளிலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த விண்ணப்பங்களை நீர் அங்கீகரியும். என் தகப்பனே அங்கீகரியும். யார் இப்போ கூட ஜெபிக்க முடியாமல் வாய் கட்டப்பட்டிருக்கீங்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டு அவிழ்க்கப்படட்டும். வாய் விரிவாய் தர, நான் உன்னை நன்மையால் நிரப்புவேன் என்று அவர் சொன்னார். கூப்பிடுங்க, கேளுங்க, தாரும், தாரும் என்று மன்றாடி கேளுங்க. என் தகப்பனே, வியாதி, பலவீனம், கஷ்டங்கள், தங்களுடைய அன்புக்குரியவருடைய சரீரத்தில் உள்ள பாதிப்புகள், இவைகளுக்காக அப்பாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு அவர்களே ஆச்சரியப்படத்தக்கதாய் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்று ஒரு அற்புத சுகத்தை கொடுங்க. பிசாசின் நேரடி தாக்குதல்கள், மந்திரவாத பில்லிச்சூனியங்கள் மூலம் தாக்குதல்கள், மனிதர்கள் மூலம் பல்வேறு பிசாசின் தாக்குதல்கள், இவைகளுக்குள் அகப்பட்டு சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், ஒவ்வொருவருக்கும் இறக்கம் செய்யும் அப்பா. அவருடைய ஆண்டவரே சொத்து, நிலம், கட்டடம், தொழில், பொருளாதாரம், வருமானம், இவைகளிலேயும் இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள். அதற்காய் அவர்கள் உம்மை நோக்கி இப்பொழுது கூப்பிடுகிறார்கள் என்றால் கட்டாயம் ஒரு இரக்கம் உண்டாகணும், ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். என் தகப்பன் கிரியை செய்ய வேண்டும். க்ளோரி, 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 க்ளோரி.
ஜெபிங்க ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னா எவ்வளவு வேகமா நீங்க ஜெபிக்கணும். நல்ல வாய திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீ எத்தனை காரியம் கேட்டாலும் அதை தர இயேசு போதுமானவர், தேவன் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய அந்த அரைகுறை விசுவாசம் உங்க ஜெபத்தை தடை பண்ண கூடாது. நல்ல மனம் திறந்து கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே, உறவு பிரச்சனைகள் மாறட்டும் தகப்பனே, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் தகப்பனே. ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகளை பலமாய் செய்யும் அப்பா. தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட ஜெபிக்கணும் தகப்பனே. துக்கத்தில் இழப்பில் வேதனையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் அது ஆறுதல் சமாதானம் கொடுமப்பா, திடனை கொடுமப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். பொருளாதாரத்துக்காய், வருமானத்துக்காக ஆண்டவரை, விளைச்சலுக்காக, சம்பளத்துக்காக, லாபத்துக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை தாரும். நீ தருகிறது நியாயமான ஆசீர்வாதங்கள், அவைகள் கடைசி மட்டும் நிலை நிற்கிற ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆவிக்குரிய விஷயங்களுக்காக யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஜெப ஆவியை தாருமப்பா. வசனத்தின் மேல் அதிக ஆர்வத்தை, வாஞ்சையை தாருமப்பா. உம்மை ஆராதிக்க, பாட, துதிக்க உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலை, சந்தோஷத்தை தாருமப்பா. இயேசுவுக்காக, வசனத்தின்படி வாழ்வதற்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நல்ல ஒரு அர்ப்பணம், நல்ல ஒரு தீர்மானங்கள் ஆண்டவரே உண்டாக உதவி செய்வீராக. தகப்பனே, எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும், கர்த்தருக்காய் பயன்பட உதவி செய்யும். என் தேவனே, உமது கிரியைகள் வெளிப்படட்டும், உமது கிரியைகள் வெளிப்படட்டும், உமது கிரியைகள் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, உடைய பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் இரக்கம் செய்யும், கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நானே ஜீவன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உம்முடைய ஜீவன் எங்களுக்குள் தந்திருக்கிறீர். அந்த ஜீவன் இம்மைக்குரிய காரியத்திலும் சரி, அப்பா மறுமைக்குரிய காரியத்திலும் சரி, புதிதான ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன், இயேசு தந்த ஆத்மீக அந்த ஜீவன் எங்களுக்குள் பலமாய்க்கிறிய செய்யட்டும். இந்த இம்மைக்குரிய ஜீவனும் பாதுகாக்கப்பட்டு ஆண்டவர் நீடித்த ஆயுள் ஒவ்வொருவருக்கும் அருளப்படுவதாக. என் தகப்பனே, எங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட பிதாவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அது ஒரு தீங்கையும் காண்பதில்லை, அது ஒன்றினாலும் சேதம் அடைவதில்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள் ஆழமான, ஆணித்தரமான விசுவாசமாய் உருவெடுக்கட்டும் தகப்பனே. அது போலவே நடக்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலா இருக்கிறவரே, நீரே உயிர்த்தெழுதல், நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்ன இயேசுவே, நீர் அந்த கிரியையை எல்லாருக்குள்ளும் செய்யும்படியாய் ஜெபிக்கிறார். எங்கள் சரீரங்களை ஒன்று உயிர்ப்பித்து பலப்படுத்தி, ஆமீன், கழுகை போல ஆண்டவரே, கழுகுக்கு சமானமாக திரும்ப வாழ வயது அடைய உதவி செய்யும் தகப்பனே. எல்லா பலவீனங்கள், எந்த ஊன் உறுப்புகளில் பாதிப்புகள், அதெல்லாம் மாற்றி அற்புதம் செய்யும், வியாதிகளை நீக்கி அற்புதம் செய்யும் தகப்பனே. என் தேவன் கிரிய செய்யும். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர் சொன்ன வார்த்தையின்படியாக ஆவியில் பலனடைந்து உன்னதத்துக்கு நேராக எழும்ப, இந்த பூமியில் வாழும் பொழுதே உன்னதவாசிகளாய் வாழும்படி, உன்னத ஜீவிகளாய் வாழும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்து விடுவீராக. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனை, எங்கள் ஜெப விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் எப்பொழுதும் கிரியை செய்கிறவர், தொடர்ந்து ஆசீர்வதியும். ஜெபத்திற்கு வந்த பிள்ளைகளை, தூரத்திலிருந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்.
அவருடைய குடும்பங்கள், ஆண்டவரே அவர்கள் வைத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து கிரியை நடப்பிக்க வேண்டிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு இந்த சபையில் நடக்கக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வதியும் அப்பா, இரவு அபிஷேக கூட்டத்தை ஆசீர்வதியும் அப்பா, நாளை பகல் ஆராதனையில் வல்லமையாய் கிரியை செய்யும் அப்பா. கர்த்தருடைய பந்திக்கான விசேஷித்த ஆயத்தங்களோடு மக்கள் கடந்து வரும்படியாய் உணர்வின் ஆவியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாளைக்குள்ள எல்லா ஊழிய கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். நாளை இரவு நடக்கிற குடும்ப கூடுகைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களும் பங்கெடுக்க கிருபை செய்யும். வாலிபர் ஒருங்கிணைந்த ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். அதில் வாலிபர் தம்பி தங்கைகள் எல்லாரும் வரும்படி அனுக்கிரகம் செய்யும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.